ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. எங்கள் காலமே எங்கே கிளம்பியிருக்கோன்னா, அச்சுக்கு ரோபோ வந்து வாங்கணுமா, ரோபோ செய்யக்கூடிய திங்ஸ் வாங்கணுமா. ஸோ அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் ஜப்பானுக்கு போவோம், ஜப்பானில் போய் ரோபோ வாங்கிட்டு வருவோம், இல்லைனா ரோபோ செய்யக்கூடிய திங்ஸ் வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சல். ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி லூலு மாலில் வந்து இந்த திங்ஸ் இருந்த மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ அங்கே தான் லூலு மாலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் கிளம்பியிருக்கிறோம். ஸோ அங்கே திங்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கிறோம். பார்ப்போம் அங்கே மாலில் இருந்துச்சுன்னா, வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா வீடியோ எடுத்து என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி திங்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நம்ம லூலு மாலுக்கு போகக்கூடிய ஹைவே, ஹைவேல தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து காரில் ட்ராவல் பண்ணி போகிறத விட பைக்கில் போகும்போது இந்த மாதிரி சீன்லாம் சூப்பராக நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு, வெயில்லன்னா பக்காவாக இருக்கும். இது ஹைவே, வேலை நடந்துட்டுருக்கலாம் அந்த இடம் தான். இப்போ நம்ம வந்து லூலு மால்கிட்ட வந்து என்ட்ரு ஆகிட்டோம், கிட்ட ரீச் ஆகியாச்சு. இனி வந்து பார்க்கிங்கில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு மால்குள்ளே போக வேண்டியதான். லூலு மால் வந்ததில் யாருக்கு லாபமோ என்னவோ தெரியல, ஆனால் அச்சுக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட்டும், நல்ல ஜாலியாக அவனுக்கு எல்லா திங்ஸும் இங்கே தான் வாங்குறது அவனுக்கு வந்து நல்ல ப்ரோஜனம்தான், நல்ல யூஸான இடம்தான். ஸோ நமக்கு தான் கொஞ்சம் காசு செலவு ஜாஸ்தி. மால்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு, இதுதான் பார்க்கிங். கிளம்பிய வெளியே நிறைய பைக்கெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து வெளியே பைக் வந்து பார்க் பண்ண இடம் இல்லை. ஸோ நாம் வந்து மாலில் உள்ள மாலுக்கு உள்ளாடி உள்ள பார்க்கிங்கில் தான் பைக்கை பார்க் பண்ணியிருக்கிறோம். பார்க் பண்ணிவிட்டு கிட்ஸுக்குள்ள இடத்துக்கு போயாச்சு. இது வந்து ஒரு பிளாக்ஸ், இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். ஜாஸ் கிளப்னு இருக்குது, இது வந்து குட்டி குட்டி பிளாக்ஸாக இருக்கும். இதை வந்து நம்ம அடுக்கினா இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம். இங்கே நிறைய காசு எல்லாமே இருக்குது, கார் வந்து அவனுக்கு நிறைய வாங்கிட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரோஜனமாக கேட்குறானே அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கோம். இந்த மெக்கானிக்ஸ் இதுதான், இது வந்து பிளாஸ்டிக், இதில் வந்து 8 pieces இருக்கும். ஸோ நாங்கள் அது வாங்கலை, இந்த பிளாக்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து ரோபோ, இது வந்து ரோபோ நம்ம செய்யணும், செய்து வந்து ரிமோட்டில் ஒர்க் பண்ணலாம். இந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணால் இது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ வரும். ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கிறோம். அப்புறம் வந்து இன்னும் ஒன்று வாங்கியிருக்கிறோம் இந்த மெக்கானிக்ஸில். இது வந்து காரு இந்த மாதிரிப்பட்ட வண்டி இந்த மாதிரிலாம் ஃபிட் பண்ணலாம். இதுக்கு உள்ளாடி ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாமே இருக்கும், அதை வச்சு அவன் தான் ஃபிட் பண்ணணும். ஸோ அவன் இதுக்கு தான் ஆசைப்பட்டான், இப்போ வாங்கியிருக்கிறோம், வாங்கி பத்திரமாக வச்சுருக்கிறோம். அவன் வந்தப்புறம் ஃபஸ்ட்டு கொடுக்குறதா டைடியா இல்லை, ஒடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அவன் கேட்டு கொஞ்சம் அவன் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறமா காமிக்கலாம் அவன் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.